ஹலோ கைஸ் கைஸ், ஒரு குட்டி விஷயம் ஷேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். மெயினாக ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் முடித்த உடனே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு வெக்ஸாகிடுது. லைக், என்ன எவ்வளோ நாள் தான் நானும் ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நாள் தான் நானும் படிக்கிறது. லைக், ஒவ்வொரு டைமும் சீரியஸ்லி வந்து அந்த டைம்லாம் அந்த ஜோனில் போய் பார்க்குறப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களும் போடுற எஃபர்ட் வந்து தெரியுது. லைக், அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க, ஒரு சில ஃபேமிலியோடு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம்னா பரவாயில்ல, மார்னிங் ஆரம்பித்து வெயில் ஆஃப்டர்நூன் 1:30 வரைக்கும் வெயிட் பண்ணி, லைக் இந்த இதெல்லாம் பார்க்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு காம்படிஷன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்டாஃப் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து முடிஞ்சதை நம்ம அளவுக்கு வந்து நம்ம மோட்டிவேட்லாம் பண்ணுறோம். பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ தான் வந்து என்ன தான் ஒருத்தவங்க சொன்னாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பர்சனலாக ஒருத்தவங்க ஒவ்வொரு அந்த பர்டிகுலர் டைமில் வந்து கோத்ரூ பண்ணுற ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஆன்சைட்டிஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ ஒன்றே ஒன்று தான் வந்து நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் படிங்க, அடுத்த வேலைக்கு போங்க அப்படின்றத தாண்டி இவ்வளோ நாள் வந்து நம்ம எஃபர்ட் போட்டோம். லைக், இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கையில் எஸ்பிஐ கிளர்க்கோட மெயின்ஸும் அண்ட் எஸ்பிஐ பிஓக்கான எக்ஸாமும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமும் மட்டும், இதை மட்டும் உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு, லைக் 100-200% எஃபர்ட் போட்டு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த முடித்த பிறகும், இதை முடிச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் முடிச்சுட்டு பைட் எல்ஐசி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ராபப்ளி அது வந்து ஒரு ரெண்டு வருஷமாகவே வந்து வருது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த வருஷம் வந்து ஃபார் ஷியராக வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்துச்சு அப்படின்னா அது, ஸோ இந்த ஒரு இயர் மட்டும் வந்து ஆனுவல் இயர் முடிகிற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஜான் ஃபெப் வரைக்கும் மட்டும் உங்களோட 100% எஃபோர்ட் போட்டு நீங்கள் வந்து படிங்க. லைக், அதுக்கு எங்கள் சைடுலேருந்து நாங்கள் என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் தரோம். ஸோ இது மட்டும்தான் என்னால் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக என்னால் சொல்ல முடியும். பட் இன்னும் ஒரே ஒரு விஷயம், இவ்வளோ நாள் நம்ம போட்டது அப்படின்ற எஃபோர்ட்ன்றது வந்து நம்ம அதுக்கு அந்த வேலைக்கு நம்ம போனோம் அப்படின்னா தான் அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். லைக், இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் விட்டுட்டு திருப்பி ஒரு 10,000-12,000 சொல்லிட்டு நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் போகிறப்போ உண்மையிலே அந்த ஒரு பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆனாலும் நீங்கள் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. இந்த வருஷம் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க, இந்த ஒரு இயரை மட்டும் கம்ப்ளீட்டாக உங்களோட 100%-200% எஃபர்ட்டை போட்டு முடிச்சு விட்டுருங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் ஹார்ட் அண்ட் சோல் ஒரு இடத்துல இருக்குது, அதுக்காக நான் வேணும்னு நினச்சி வந்து என்னோடய எஃபர்ட் போடுறேன் அப்படின்னா, லைக் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சைட்லேருந்து உங்களுக்கான ஃபேவர் கண்டிப்பாகவே வரும். ஸோ இது வந்து ஒரு உண்மையான விஷயம்தான். நிறைய டைம் பர்சனலாக நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று. ஸோ இது ஒன்று தான் நான் உங்ககிட்ட மெயினாக சொல்லணும்னு வந்தேன். இந்த ஒரு 1.5 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. இது ஒரு பெரிய காம்படிஷனை பேர் என்ன, அந்த எஸ்பிஐ பிஓ வந்து பொறுத்த வரைக்கும் ஐபிபிஎஸ் பிஓ மாதிரி இல்லை, இதுக்கான வேகன்சிஸும் கம்மி அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்கும், என்னடா இதுலேயே நம்மளால் டாக்கிள் பண்ண முடியல, இதில் எப்படி நம்மளால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே ஓரக்கட்டிடுங்க. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் இருக்குது, எஸ்பிஐ பிஓ இருக்குது, இது ரெண்டுக்கும் எப்படியாவது நான் வந்து கிளியர் பண்ணி ஆகணும், எதுலேயோ ஒன்றில். இந்த ஐபிபிஎஸ் பிஓவுமே நீங்கள் நல்லா அட்டெம்ப்ட் போட்டிருக்கீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 60 above ஒரு அதளவுக்கு அக்யூரஸியாக நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அட்டம்ஸ்ன்றது வேறு, லைக் நம்ம நம்பர் ஆஃப் க்வெஷ்சன்ஸ்ன்றது வேறு. ஸோ கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க, குட் அட்டம்ப்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அட்டம்ப்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, இனி வர்றதில் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ எப்போவுமே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இமோஷனலாகவும் சரி, இல்லை வந்து ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிக்கணும் மாதிரி இருக்குது, யார்கிட்டயாவது ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுனாலும் நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஏதோ ஒன்று புலம்பணுன்ற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, எதுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஒன்றுமே வரி பண்ணிக்காதீங்க. எல்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம அடுத்து இந்த ரெண்டு எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து எதுனால டிசைட் பண்ணிக்காங்க, அது ஒன்றை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ டாடா, பை, சி யூ கைஸ்.
அண்ட் முக்கியமான ஒன்று, நம்ம வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 499 ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும், அதாவது புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின்ஸ் லெவல் டாபிக்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஏ டு சி எல்லாமே கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ கோர்ஸ் தாராளமாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சிக்கான நியூ சேனல் ஒன்றும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அண்ட் எஸ்எஸ்சிக்கான கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸும் ஃப்ரீ கிளாஸஸ் யூடியூப்பில் இன்றைக்கி 10:00 ஸ்டார்ட் ஆகும், அதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டாடா, பை, சி யூ கைஸ்.